வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலிருந்து கல்யாணக்குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க, நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இறைவன்ட்டையும் அதையே வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக சேஃபாக இருங்க. வெளியில் எப்போ போனாலும் சரி மாஸ்க் போட்டுக்கோங்க, கையை அப்பப்போ கழுவிக்கோங்க, முக்கியமாக வீட்டில் இருக்க எல்லாருமே வேக்சின் போட சொல்லி கட்டாயப்படுத்திக்கோங்க, சரிங்க? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கான வீடியோவும் தான், சரிங்களா? லாக்டவுனில் இருக்கிறேன் சார், என்னால் படிக்கவே முடியல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்மகிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் இதுதான், மறுபடியும் இந்த கொஸ்டினை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இதுக்கு காரணமாக சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா மாணவரும் நான் உட்பட லீவ் டைமில் உட்காந்து படிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவோம், சரிங்களா? உட்காந்து படிக்கவும் செய்வோம், ஆனால் வெறும் 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், சரிங்களா? ஸோ பேரண்ட் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கரமாக கோச்சுக்குவாங்க, ஏய் என்னடா படிக்கவே மாட்டேன்ற அப்படின்னு. முதல்ல பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் நான் சொல்லிக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட என்னோடய ஏஜை ஒத்து தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் நண்பர்கள் நான் சொல்கிறேன், நண்பர்களே உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் உங்கள் பசங்கிட்ட, என் பசங்கிட்டையும் சரி, என்ன சொல்லுவோம், டேய் நானாம் படிக்கும்போது எவ்வளோ கவனமாக படிப்பேன் தெரியுமா, உன்னை மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே யோசித்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நண்பர்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு விஷயங்கள் மிக மிக குறைவு, சரியா? நம்ம படிச்சுட்ருப்போம், அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு வருவான், டேய் மாப்பிள்ளை வெளியே போகுமா அப்படின்னு கேட்பான், உங்கள் அப்பா ஒரு முறை முறைச்சார்னு ஓடி போயிடுவான், சரிங்களா? இதை தாண்டி ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவே இருக்காது. ஏன்னா பாதி வீட்டில் அப்போ டிவியே கிடையாது, ரைட்டா? ஒரு படம் பார்க்கணுன்னா, ஒரு பாட்டு கேட்கணுன்னா, நம்ம அந்த பர்டிகுலர் தியேட்டருக்கு போனால் தான் அந்த படத்தையோ இல்லை பாட்டையோ கேட்க முடியும், பார்க்க முடியும், சரிங்களா? ஆனால் இன்றைய மாணவர்களோட நிலைமை என்ன, ஒரு வீட்டில் 4 TV இருக்குது, 6 செல்ஃபோன் இருக்குது, இது போக லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ அந்த மாணவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் அதை வசதி வாய்ப்புன்னு நினச்சிட்டு அதை வாங்கி வச்சிடும். அப்போ ஒரு செல்ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா, மாணவனுக்கு என்னெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே இருக்குது. அப்போ கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆக தானே செய்வான். ஸோ இதை பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதற்கேற்றாப்பில் தான் உங்கள் மாணவர்கள், அதாவது உங்களுடைய பசங்களை நீங்கள் தயார்படணும், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் நான் ஒரு 2-3 கண்ட்ரிஸ் போயிருக்கேன், சரிங்களா? நீங்கள் என்னை விட நிறையா கண்ட்ரிஸ் போயிருக்கலாம், இல்லை போகாமல் இருக்கலாம். ஆனால் கண்ட்ரிஸோட கல்ச்சர் என்ன தெரியுமா? யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், ரஷ்யன் மாதிரி பெரிய கண்ட்ரிஸாக இருக்கட்டும், ஈவன் சைனா மாதிரி கண்ட்ரிஸாக இருக்கட்டும், ஒரு குழந்தைக்கு 16 வயசு ஆகுதுன்னா அந்த குழந்தை தன்னோட காலில் தான் நிற்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அங்கே இருக்குது, சரிங்களா? என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஈவன் ஹைஸ்கூலில் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் ஜாப் போக சொல்லி அந்த வருமானத்தை கொண்டு அவங்கவுங்க ஸ்கூலை கட்டணும், ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இதுக்கு வந்து யாருமே விதிவிலக்கு இல்லை. ஒபாமா முன்னாள் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவரோட குழந்தையே வந்து ஹோட்டலில் வேலை பார்த்ததை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். இது போக நிறைய விவிஐபிஸ் நம்ம பார்த்து வியக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களோட குழந்தைகளை கூட பார்ட் டைம் ஜாப் போக சொல்லி அதன் மூலமாக அவங்க ஃபீஸை கட்ட சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க, சரிங்களா? ஆனால் தான் உயிரே போனாலும் சரி, தான் தலையே போனாலும் சரி, எங்கே போய் தலையில் நின்னாலும் சரி, படிக்க வைக்கக்கூடிய ஒரே சமூகம், என்ன கஷ்டம் வந்தாலும் படிக்க வைக்கக்கூடிய ஒரே சமூகம் நம்ம இந்திய சமூகம் தான், முக்கியமாக தமிழ் சமூகம் தான், சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து எனக்காக ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், உங்கள் அப்பாவால் எவ்வளோ புரட்ட முடியும், ஒரு எமர்ஜென்சி, உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு எமர்ஜென்சினால் எவ்வளோ புரட்ட முடியும்னு யோசித்து பாருங்கள். ஒரு எங்கள் அப்பாவில் ஒரு 5 லட்சம் ரூபா புரட்ட முடியும் நீங்கள் நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கோங்க, சரியா? நாளைக்கு நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்குது, அதுக்காக 20 லட்சம் ரூபா கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு நினச்சா, இந்த 5 லட்சம் ரூபா புரட்டுக்கிறதுக்கே கஷ்டப்படுற உங்கள் அப்பா தலகீழ நின்னாலும் சரி, தான் தலையை அடமானம் வச்சுனாலும் சரி, உங்களுக்கு அந்த 20 லட்சம் ரூபா புரட்டி கொடுப்பார். நான் எழுதி தரேன், எந்த ஸ்டூடெண்ட்டாலையும் இதை மறக்கவே முடியாது, சரிங்களா? எங்கள் அப்பா அம்மாவும் அப்படி தான் என்னை படிக்க வச்சாங்க, சரிங்களா? ஸோ இப்படிப்பட்டு இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் தான் பிள்ளைய படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன ஆசைப்பட்றாங்க, நீங்கள் மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறதுலாம் அது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க் எடுத்தால் தான் பையன் நல்லா இருப்பான் அப்படின்ற எண்ணத்தில் தான் உங்களை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே என்ன தெரியுமா, அவங்க பின்னாடி நம்ம குழந்தைகளோட லைஃப் வந்து கஷ்டமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க, சரிங்களா? இதை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் போகணும், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் கேட்குறதுக்கு பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், பேசும்போது உணர்ச்சிவசமாக பேசலாம், எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா, எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா, உணர்ச்சிவசமாக பேசலாம். ஆனால் சீட்டில் உட்காந்து படிக்கும்போது என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிஸ்ட்ராக்ஷன் தான், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்னால் ஏற்படக்கூடிய கில்ட்டினஸ் என்ன சார், கில்ட்டினஸ்னால் குற்ற உணர்ச்சி தானே சார், ஏன் சார் இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா, உண்மை தான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நான் ஒரு 2 பாடம் படிக்கணும்னு நினச்சிட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு உட்காரேன், சரியா? ஒரு அரை மணி நேரத்தில் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு பாடத்தில் ஒரு 2-3 கொஸ்டின் படிச்சிட்டேன், ஒரு அரை மணி நேரம் வச்சு என்ன ஆகுன்னா ஒரு மைண்ட் அப்படியே ஸ்லாக் ஆகும், சரியா?
ஒரு சரி செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் அனுப்பிடுங்களான்னு பார்ப்போன்னு சும்மா தான் அந்த செல்ஃபோனை தருவோம். அடுத்து ஒரு மணி நேரம் ஆகும், அரை ரெண்டு மணி நேரம் ஆகும், மூணு மணி நேரம் ஆகும். சரி இப்போ படிச்சிடலாம், அப்போ படிச்சிடலாம், சாயந்தரம் படிச்சிடலாம், நைட்டு உட்காந்து படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். கடைசியில் எதுவுமே படிக்க மாட்டோம். அது அது வந்து அப்படியே ஓடிட்டே இருக்குமே தவிர மைண்டுக்குள்ளே நீங்கள் என்ன தான் டிவியை பார்த்துக்கிருந்தாலும் எதை பார்த்துக்கிருந்தாலும் ஐயோ படிக்காமல் இருக்குமே அப்படின்ற ஒரு சின்ன கில்ட்டினஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கில்ட்டினஸ் அடுத்த நாளும் உங்களை வேலை பார்க்கக்கூடாது. சரியா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு நம்ம மேலே இருக்க இது ஒரு குற்றமாக நினைக்கவே வேண்டாம். இது சாதாரணமாக காமன் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நம்ம பார்க்கக்கூடிய மூளை. சரியா? அந்த மூளை எப்போதுமே நல்லதை சொல்லும். மனசு அதை நம்ம பார்க்க முடியாது, பட் அந்த மனசு என்ன சொல்லணும்னா பிடிச்ச விஷயங்களை செய்ய சொல்லணும். சரிங்களா? அந்த பிடிச்ச விஷயம் நமக்கு நல்லதாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு மணி நேரத்தை இல்லை ஒரு நாளையே வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து உடனே என்ன பண்ணிட வேண்டாம், ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். சரிங்களா? சரி, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நேற்று நம்ம மனசு சொன்னதை கேட்டோம், இன்றைக்கி நம்ம மூளை செய்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் அதை விட்டுறணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் சார். ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் சார் இந்த டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு என்ன பலம், என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லலையே சார் அப்படின்னா, நான் உங்களுக்கு சில விஷயங்கள் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு விஷயங்கள் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிவார்ட் யுவர் செல்ஃப். இட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படின்ற விஷயத்த தனியாக எழுதிக்கணும். இப்போ ஒரு அஞ்சு விஷயமா இருக்கணும். தமிழில் ஒரு க்வெஸ்சன், இங்கிலீஷில் ஒரு போயம், மேத்ஸில் ஒரு அஞ்சு செம்மு, சயின்ஸில் ஒரு நாலு தியரம், சோசியல் சயின்ஸில் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் டென்த் ஸ்டூடெண்ட்டை வச்சு சொல்கிறேன். இந்த பக்கம் உங்களுக்கு அஞ்சு விஷயங்கள், பிடிச்ச விஷயங்கள் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமில் நான் வந்து சர்வ் பண்ணுறது, யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு அஞ்சு பிடிச்ச விஷயத்தை வச்சுக்கணும். சரியா? இப்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒர்க்கையும், இந்த சைடு ரிவார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எது கஷ்டமாக இருக்கோ அதுக்கு பெரிய ரிவார்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. சரியா? ரொம்ப ஈஸியானதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம் நான் எப்போயாவது தான் போவேன் அப்படின்னு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வச்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த ரிவார்டை பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு முறுக்கு முடித்ததுக்கப்புறமும் இந்த ரிவார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு மேத்ஸில் நான் ஒரு அஞ்சு கஷ்டமான சம் பார்க்க போகிறேன். சரியா? பார்த்துட்டேன், பார்த்தோன்னா ஒரு காமன் நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் யூடியூப், அந்த நேரத்தில் நீங்கள் மேத்ஸை பற்றி திங்க் பண்ணவே கூடாது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி ரிவார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாக்லேட் சாப்பிடும்போது ஒரு கெமிக்கல் நமக்குள்ளே உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன பண்ணுன்னா நம்மளை உற்சாகப்படுத்தும். அதே மாதிரியே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு என்ன தோணுனா, அந்த அஞ்சு இதை முடிச்சிட்டோம்னா நம்ம ஒரு காமன் நேரம் வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்கு பார்த்தீங்களா, இதுவே இந்த அஞ்சு செம்மை ஈஸியாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயமா இருக்கும். இது சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அலாஸ்கா யூனிவர்சிட்டியில் இதை ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாகவே பண்ணி இதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, செட்டிய ரொட்டீன் டைம். இது ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எனக்கு பிடிச்ச டைம், படிக்கிற டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நைட் ரெண்டு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும். சரிங்களா? இது எல்லாருக்கும் ஒத்து வருமா? முடியாது, ரைட்டா? இதே ஒரு மாணவர் வந்து மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் உட்காந்து படிப்பாங்க. சிலவங்கலாம் பார்த்தா ஏலியன் மாதிரி உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறம் உட்காந்து படிப்பாங்க. சரிங்களா? சில மாணவர்கள் வந்து ஏர்லி மார்னிங் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச ஒரு டைம் இருக்கும். அந்த ரொட்டீன் டைமில் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படிக்கிற டைத்தை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த டயத்தில் நம்ம படிக்க போகிறோம், இந்த டயத்தில் நம்ம ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல எனர்ஜி கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். சரிங்களா? அடுத்து பிரேக் இன் டு ஸ்மால் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மிஸ்டர் நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்வியாளர், இங்கிலாண்டை சேர்ந்த கல்வியாளர் வந்து ஒரு ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த ஒரு மிகப்பெரிய, இது வந்து படிப்புக்கு மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே பொருந்தும், எந்த ஒரு மிகப்பெரிய கோலை அச்சீவ் பண்ணாலும் மொத்தமாக அதை ஒரு கோலை பார்க்காம சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் மேத்ஸில் வந்து ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் நான் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, மொத்தமாக ஒரு அறுபது சம் இருக்குதா வச்சுக்கோம், அறுபது சம்மையும் நீங்கள் ஒரே டயத்தில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த அறுபது சம்ம ஒரு பன்னெண்டு பன்னெண்டு சம்மாக பிரித்து ஒரு அஞ்சு பேட்சாக பிரிச்சுக்கோங்க. சரியா? அது காலையில் ஒரு தடவை ஒரு பேட்சு, அண்டு ஈவினிங் ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச், அதுக்கு அடுத்த நாள் ஒரு பேட்ச் அப்படின்னு ஒரு மூணு நாள் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு அறுபது சம்ம முடிச்சிருப்பீங்க. இன்னொரு பேட்ச் டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த அறுபது சம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ரிப்பீட் பண்ணிக்கலாம், ரிவைஸும் பண்ணிக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்டு மேத்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம். சரியா? இதுவே நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா, பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முக்கியம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த மாதிரி எந்த சப்ஜெக்டில் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க
அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டடி டைம் ரொட்டீன் டேபிள் டைம் டேபிள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? அப்போ இப்போ ஒரு 5-6 சப்ஜெக்ட் இருக்குது எனக்கு, ஒரு 12th நான் படிக்கிறேன், 6 சப்ஜெக்ட் இருக்குது, 6 சப்ஜெக்ட்டையும் நான் 6 சப்ஜெக்ட்லையும் 100 மார்க் எடுக்க ட்ரை பண்ணி நான் கஷ்டப்படுறத விட எனக்கு எது தேவையோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டேன்னா அந்த 3 சப்ஜெக்டில் நான் ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸும், அடுத்த 3 சப்ஜெக்டில் ஒரு 65% எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு போனஸ் பாயிண்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரியா? என்ன கோல் சார்? எல்லாரும் சொல்கிறாங்க கனவு காணுங்கள்னு சொல்லிட்டு, அப்துல் கலாம் சொல்கிறாரு நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக அவன்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே திருப்பி திருப்பி எல்லா ஜெயிச்சவங்களும் சொல்கிறது என்ன அப்படின்னா, அம்பானி பார்த்தீங்கன்னா பெரிதே கனவு காணுங்கன்னு சொல்கிறாரு, நம்ம வள்ளுவர் அவர் என்ன சொல்கிறார், பெரிதனும் பெரிது கீழ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி எல்லாருமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றது தான். சரியா? ஸோ நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்ற கோலை, கோல் 1, கோல் 2, கோல் 3 வச்சுக்கோங்க. சரியா? அதாவது டார்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் ஆக போகிறேன்னா ஃபஸ்ட்டு டாக்டர், அதுதான் ப்ரையாரிட்டி. சரியா? அப்படி இல்லாத பட்சத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் சார், நான் வேறு வந்து பேராமெடிக்கல் கோர்ஸ் பண்ண போகிறேன், அப்படியும் இல்லாத பட்சத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் ஃபார்மசி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை தவிர வேறு எதுவுமே யோசிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் புக்கில் எழுதி படிக்கிறது தான் நல்லாயிருக்கும். ப்ராக்டிக்கலாக அது இம்பாசிபிள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா இப்போ நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கணும் அப்படி தான் நினச்சேன். பட் வந்து 12th முடிக்கும்போது எங்களோட வீட்டில் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டூடெண்ட் காரணமாக இன்ஜினியரிங் போகாமல் நான் மேத்ஸ் எடுத்தேன். சரிங்களா? அதனால் இப்போ நான் குறைஞ்சி போயிட்டேன்னா கிடையவே கிடையாது, நான் இன்ஜினியர் ஆகணும்னு மட்டும் தான் நினச்சேன். இப்போ இன்றைக்கி வந்து எங்கள் நம்ம சென்டரில் எத்தனையோ இன்ஜினியர்ஸை உருவாக்கியாச்சு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த மாதிரி நம்மளோட கோல்ஸ் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கோலை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கோல், செகண்ட் கோல், தேர்ட் கோல், இந்த 3 கோலும் ஆனால் அது ஒரே பாத்தில் இருக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அது ரொம்ப முக்கியம். நீங்கள் டாக்டர்னு ஒன்று செட் பண்ணிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் லாயர்னு ஒன்று செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 கோலும் என்ன ஆகாது, பேலன்ஸே ஆகாது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ லான்னு செட் பண்ணிட்டீங்கன்னா லாவை ஒட்டி இருக்கக்கூடிய கோல்ஸ் தான் உங்கள் கோலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கோலை செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது அது ஒரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் தரும் நான் நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் மேபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது எதுவுமே முழுக்க முழுக்க ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்ட கருத்துக்கள் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.